வணக்கம், ரமேஷ் ஹியர். இந்த வீடியோவில் வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஃபின் நிஃப்டிக்கு உண்டான நாளைய லெவல்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நேற்றுக்கு நம்ம என்ன சொல்லியிருந்தோம், இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் இதுதான் முதல் முறை விசிட் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டை நம்ம டே டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் விருப்பம் இருந்தால் என்னுடைய டெலகிராம் லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிங்க. அதில் வந்து நம்ம கொடுக்குற லெவல்ஸை டெய்லி அங்கே அப்டேட் கொடுத்துட்ருப்போம். அது வந்து நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 90% இது வரையும் நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் கரெக்டாக போயிட்டுருக்கு, சரிங்களா? ஓகே, இப்போ நிஃப்டியோட ஸ்பாட் சார்ட்டு ஒன் டே டைம் ஃப்ரேமில் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இன்றைக்கும் திரும்ப ஒரு புல்லிஷ் கேண்டில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ நேற்று நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட்டு திரும்பவும் புல்லிஷாக டேனாக இருக்கணும், நல்ல ஒரு க்ளியரான கட்டு வச்சிச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்றைய க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 23,720 இருந்தது. ஸோ இன்றைக்கி அதை விட மேலே ஒரு 100 பாயிண்ட் மூவ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? 889 வரையுமே போயிருக்காங்க இன்றைக்கி. எவ்வளோ போயிருக்கு உங்களுக்கு? கிட்டத்தட்ட 150 பாயிண்ட் போயிருக்கு. நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 800 மேலே போய் 23,900 24 வரையும் ஒரு டார்கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த வீக்லேயே அது வந்து பாசிபிலிட்டி இருக்குது நம்மளுக்கு, 24,100 வரையும் பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா? அவ்வளோதான் நிஃப்டியோடமோ இந்த வாரத்தில் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நமக்கு அதிகமாக கரெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ 24,000ங்கிறது ஒரு சைக்காலஜிக்கல் லெவலாக இருக்கும், அந்த லெவலில் கண்டிப்பாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. பொறுத்து பார்க்கலாம், நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் எனி ப்ராஃபிட் புக்கிங் இருந்ததுன்னா அதை வந்து நம்ம அட்வான்ஸாக ப்ரிடிக் பண்ண முடியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்க்கலாம் பொறுமையாக. ஓகே, இப்போ நாளைக்கு வந்து மார்க்கெட்டு டே லெவலில் 23,889, நேற்று நம்ம சப்போர்ட்டை சொல்லியிருந்தோம், அது என்னன்னு ஒரு டைம் ரிமம்பர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி லோ எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், 23,670 வரையும் வந்திருக்கு. நம்ம சப்போர்ட் என்ன சொல்லியிருந்தோம்னா, இந்த லெவல் கடந்து போச்சு இல்லையா, 23,660, அதுதான் நம்ம சப்போர்ட்டை சொல்லியிருந்தோம். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 23,550 வரையும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நேற்று வழியை பார்க்குறவங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஓகே, இப்போ இனிமேல் வேறு சப்போர்ட்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மார்க்கெட்டு இன்றைக்கி வந்த லோ திரும்ப வரமா தெரியாது, பட் நேற்றுக்கு வந்த ஹை கிட்டே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு வந்த ஹை என்ன 750 இல்லையா, ஸோ அந்த லெவலுக்கு வரலாம், அது வந்து இமீடியட் சப்போர்ட்டாக இருக்கும். உங்களுக்கு 700-750ங்கிறது இமீடியட் சப்போர்ட்டாகும், அதுக்கும் அடுத்த சப்போர்ட்டு 650 மாறும், ஓகேங்களா? ஸோ 800ங்கிற லெவலுக்கு மேலே நல்ல ஸ்ட்ராங்கான க்ளோஸ் இன்றைக்கும் கூட இருக்குது. க்ளோஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு 23,868. ஸோ அவங்க டார்கெட்டை அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கீழே வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதுக்கு இன்றைக்கி வந்தது தான் நினைக்கிறேன். ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் வந்ததுன்னா திரும்பவும் மேலே தேவையான டார்கெட் அடிச்சு தான் அவங்க கீழே வருவாங்கன்னு நினைக்கிறேன். சப்போஸ் திரும்ப 700-750 வந்ததுன்னா அதெல்லாம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அதுமாதிரி இருக்கும். ஓகே, நம்ம டாப் மூவ் எவ்வளோன்னு சொல்கிறோம், இமீடியட் ரெசிஸ்டன்ட் வந்து 24,000, அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டாக இருக்கும். அதை கடந்ததுன்னா அனதர் ஒரு 100 பாயிண்ட் போகிறதுக்கு இந்த வீக்லேயே பாசிபிலிட்டி இருக்குது, சரிங்களா? இதுதான் நிஃப்டியோட நம்மளுடைய ப்ரிடிக்ஷன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் நம்ம சொல்கிற ப்ரிடிக்ஷன் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு போகலாம். பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இன்றைக்கி, பார்த்தோம்னா தெரியும் உங்களுக்கு. மார்க்கெட் இன்றைக்கி அதுவும் ஒரு க்ரீன் கண்டியில் தான் முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி எக்ஸ்பைரி டே, அதனால் அவங்க கொஞ்சம் இழுபறியாக இருந்தாங்க, இருந்தாலும் மூமெண்ட்டு பரவாயில்ல, ஓகேங்களா? இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பேங்க் நிஃப்டி 52,650. ஸோ நம்ம அதோடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த லெவல் வரையும் வர்றதுக்கு, அதாவது எங்கேருந்து கடந்து போச்சோ அந்த லெவலுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது 52,000-52,200 அப்படிங்கிறது வரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், பட்டு அவ்வளோ தூரம் வரல. இன்றைக்கி லோ மூவ் எடுத்துக்கிட்டோம்னா 52,370 தான் வந்திருக்கு. காரணம் வந்து நிஃப்டி வந்து அந்த சப்போர்ட் லெவல் எடுத்துகிட்டு மேலே போனதுனால இவங்களும் அந்த லெவலோட மேலே போயிட்டாங்க. நாளைக்கு வந்து சப்போர்ட் என்னென்னா இதே தான், இதே 52,400ங்கிறது வந்து சப்போர்ட்டாக இருக்கும். அதுக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு இதோடைய நெக்ஸ்ட் டார்கெட் வந்து 53,500 வரையுமே பாசிபிலிட்டி இருக்குது இந்த வீக்கில், சரிங்களா? இப்போ போலிங்கர் பேண்டுன்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, அதை நம்ம ஆன் பண்ணல. அதில் என்ன சொல்லுது பாருங்கள், உங்களுக்கு டாப்பு பேண்டோட வியூ என்னென்னு பாருங்கள், 53,100 இருக்குது, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு அதுக்கு மேலேயும் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 53,100ங்கிறது வந்து போலிங்கர் பேண்ட் டாப்பாக இருந்தாலும் 53,500 வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன். ஸோ இந்த வீக்கு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வீக்லி டைமில். ஸோ வீக்லியில்
ஓப்பனிங் வந்து 51,280, அதாவது 51,300 வச்சுக்கலாம் இல்லைங்களா. 51,300லேருந்து 52,300ங்கிறது 1,000 ரூபாய்னு முடிஞ்சிருது உங்களுக்கு சரிங்களா. ஹைட் வந்து 52,988 வரையும் போயாச்சு ஆல்ரெடி இன்னைக்கு. ஸோ 52,988 வரையும் போயாச்சு இல்லையா. நமக்கு வந்து எவ்வளோ பாயிண்ட் ஆகுது பாருங்கள், உங்களுக்கு அபவுட் 300, அது ஒரு 1,700 பாயிண்ட் இருக்குது. இன்னொரு 300 பாயிண்ட் வந்து இமீடியட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை தாண்டிச்சுன்னா, இன்னும் 300 பாயிண்ட்டை தாண்டிச்சுன்னா, நம்ம அதாவது 53,200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா, இன்னும் ஃபர்தராக உங்களுக்கு 500 பாயிண்ட்டும் போகலாம், 1,000 பாயிண்ட்டும் போகலாம், நம்ம சொல்ல முடியாது எவ்வளோ இருக்குன்னு. பட் வீக்லியில் நல்ல ஒரு ஓவர் பாட்ஸ் உங்களுக்கு போயாச்சு அஸ் பர் போலிங்கர் பேண்டு. ஸோ ப்ராஃபிட் புக்கிங் நடந்தாலும் ஆச்சரியப்படுத்தல, ஒருத்தந்தான் பார்க்கணும் நம்ம டேக்கு மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ நாளைய எக்ஸ்பெக்டேஷன் 53,100லேருந்து 53,500 அப்படிங்கிறது. ஒன்ஸு 53,000 கடக்கும் பட்சத்தில் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியும். சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 52,400ங்கிறது மேஜர் சப்போர்ட் ஆகும். அதுக்கு கீழே வந்துச்சுன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டாக நமக்கு இதுதான் வந்து இப்போ உள்ள ரீசன்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும், அதாவது 52,100லேருந்து 200ங்கிற ஏரியா சரிங்களா. அதுதான் வந்து உங்களுக்கு மேஜரான சப்போர்ட்டாக இருக்கும். இன்றைக்கி கூட நல்ல ஒரு லோ வந்திருக்கு, 52,373ங்கிறது லோ வந்தது, அது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சுக்கோம். மார்க்கெட் புல்லிஷ்னால் நம்ம புல்லிஷ்னு சொல்லுவோம், பேரிஷ்னா பேரிஷ் சொல்லுவோம். கன்ஃபியூஷனில் இருக்கவங்கள கன்ஃபியூஷன் தான் சொல்லி ஆகணும், அதை வேறு எந்த மோட்லையும் நம்ம சொல்லவே முடியாது. காரணம் சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுவேன், அது வந்து மேலே 60 போட போகிறாங்கன்னு, கரெக்டாக 60 போட்டாங்க ஒரு வாரத்துக்கு மேலே, அது நமக்கு தெரிஞ்சிருது முன்னாடியே. அவங்க எப்போ இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ அப்பயே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு லெவலில் பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் நல்லா மூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த லெவலில் பிரேக் பண்ணணும்னு வெயிட் பண்ணோம், பண்ணிச்சு அதுக்கப்புறம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சப்போர்ட் ஆச்சுட்டு மேலே நகர்த்திட்டு இருப்பாங்க, அப்புறம் இதை உடச்சிதுன்னா அப்புறம் கீழே வருவாங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்த்துக்கலாம், அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அவ்வளோதான், நமக்கு திரும்ப நம்ம ஃபின் நிஃப்டிக்கு போகலாம். பென்னிஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீ ஒரு பெருசாக ஒரு மூமெண்ட்டு கிடையாது, நேற்றைய மாதிரி இல்லை, இருந்தாலும் மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருந்திருக்கு சரிங்களா. 23,500 வந்து ஓப்பன் ஆச்சு, 518 எக்ஸாக்டாக. ஸோ ஹை வந்து 23,638, ஒரு 100 பாயிண்ட் மூவ் ஆயிருக்கு, 120 பாயிண்ட்னு வச்சுக்கலாம் வேணா ரவுண்டடாக சரிங்களா. ஸோ லோ வந்து பார்த்திங்கன்னா 23,400 வந்திருக்கு, 100 பாயிண்ட் கீழே வந்திருக்கு உங்களுக்கு சரிங்களா, தான் வந்திருக்கு. ஸோ இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இனிமேல் வந்து 23,400ங்கிறது இருக்கும். இதுக்கு இந்த ஏரியாவை சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு இவங்களுடைய டார்கெட்டு வர வர நாட்களில் 23,700ங்கிற ஏரியா வரையும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வரையும் அவங்களுடைய மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோவா இருக்குது, 23,638 தான். இவங்க ஆல்ரெடி நல்ல ஒரு ஹை மூலம் இருக்கிறதுனால 23,700, 750, 23,900 வரையும் பாசிபிலிட்டி இருக்குது. 24,000ங்கிறது இவங்களுக்கும் ஒரு மேஜர் எக்ஸ்பெக்டேஷன் டார்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இந்த வீக்கில் இவங்களும் நல்ல ஒரு மூவ் கொடுத்துட்டாங்க மூணு நாள்லே, அதனால் வரப்போகிற நாட்களில் தொடர்ந்து புல்லிஷாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த வீக் முடிச்சிடுமே, இந்த மாதம் முடிகிற வரையுமே உங்களுக்கு இதுக்கப்புறம் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்னும் இருக்கிறதே உங்களுக்கு 2 டேஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 2 நாளும் வந்து மேக்ஸிமம் புல்லிஷாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் பேரிஷாக ப்ராஃபிட் புக்கிங் நடந்ததுன்னா அதை ரொம்ப அட்வான்ஸாக சொல்லிவிடுவோம் நம்ம சேனலில், நம்மளுக்கு வந்து அது புரிஞ்சிக்க முடியும். ஒரு லோவர் டைம் ஃப்ரேமில் இன்டர்னலாக உங்களுக்கு லோவர் லோ ஃபார்ம் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடப்போகுது உங்களுக்கு, திரும்ப வந்து ப்ராஃபிட் புக்கிங் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அதாவது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது வரையும் உங்களுக்கு லோவர் டைம் ஃப்ரேமே எடுத்து பார்த்தாலும் கூட எங்கேயுமே உங்களுக்கு லோவர் லோ கிடையாது. நம்ம சேனலில் எஜுகேஷனல் வீடியோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு போட்டிருப்போம், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் லோவர் லோனா என்ன, ஹையர் ஹைனா என்ன அப்படின்னு போட்டிருப்போம். அதில் வந்து நம்ம தெளிவாக சொல்லியிருப்போம், வந்து கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு இந்த லோ கிட்ட வந்திருக்காங்க. பட் இது கீழே வந்து திரும்ப இன்னொரு லோ ஒரு லோ ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம இன்டர்னல் சேஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னு ஒரு வீடியோ போட்டிருப்போம், அதை பார்த்தா தான் புரியும். இது இந்த வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா டைம் ஆகும். ஸோ ஹையர் ஹை லோவர் லோ அப்படிங்கிறது மேஜராக எங்கே சேஞ்ச் ஆகுது, இன்டர்னலாக எங்கே சேஞ்ச் ஆகுது
அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ஒரு பண்ணதை பாருங்கள், நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்க முடியும் மார்க்கெட்டு எப்படி மூவ் ஆகுதுன்னு. சரிங்களா, இப்போ வந்து இவங்க வந்து ஒரு ஒரு ஏரியாவில் வந்து தங்கிக்கிட்டாங்க, நாளைக்கு வந்து இந்த லெவல் பிரிச் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவலு இங்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த லெவல் பிரிச் ஆகி கீழே வந்தால் அதை தான் நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்லிகிட்ருப்போம். இது புற ஒரு ஹை லோ அப்படின்னு மார்க் பண்ணிவிட்டு அது எங்கே வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பை செல் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்போம். அது வந்து ஹையர் டைம் ஃப்ரேம்னு 4 ஹவரில் சொல்லியிருப்போம். அதாவது ஒரு ஒரு வீடியோ எஜுகேஷனல் வீடியோ ஒன்று நான் போட்டிருப்பேன், அந்த வீடியோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பாருங்கள், தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.